இதுவரை புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு அண்ணா பேரஞ்சர் அண்ணா தேமுகாவை ஆரம்பித்த பிறகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சி துவங்கப்பட்ட கட்சி ஒன்றுதான் இன்றைக்கு பேசப்படுகின்ற கட்சியாக நம்பர் ஒன் கட்சியாக அரசியல் களத்தில் தொடர்ந்து நிற்கின்ற கட்சியாக இருக்கின்ற கட்சி எங்கள் கட்சி ஒன்று தான். ஏன்னு சொன்னால் அதற்கு பிறகு எத்தனையோ நடிகர்கள் கட்சி ஆரம்பித்தாங்க, எத்தனையோ சமுதாயத்தில் பிரமுகர்கள்லாம் இன்றைக்கி மாப்போசி எல்லாம் சில தமிழரசு கட்சின்னு ஆரம்பித்தாங்க. காக்காத குமரேனந்தன் நம்ப காக்காத கட்சி ஆரம்பித்தார். இன்னும் திரைப்பட கலைஞர்கள் மட்டும் இல்லை, எத்தனையோ பேர் கட்சி ஆரம்பித்தாங்க. எந்த கட்சியும் நீடிக்கல நிலைக்கலை. கால ஓட்டத்தின் தாண்டி தமிழகத்தில் ஸ்திரமாக திடமாக இருக்கின்ற ஒரே கட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதனால் எந்த கட்சி புதிதாக வந்தாலும் எங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்க. தென்காசி மாவட்டத்தில் தென்காசி மாவட்டத்தில் 49 கனிம வள குவாரிகள் இருக்குது. இந்த கனிம வள குவாரியில் ஒரு 3 குவாரி குறிப்பிட்ட தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் குவாரியிலிருந்து 3 குவாரிகள் ஆலங்குளம் முன்னாள் எம்பி குவாரி உட்பட அளவுக்கு அதிகமாக கல்களை வந்து வெட்டி எடுத்திருக்காங்கன்னு சொல்லி இப்போ ஆய்வுகள் நடந்துட்டு இருக்கு. நிச்சயமாக மாண்புமிகு பொதுச்செயலாளர் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் அறிக்கையின் வாயிலாக இத்தனை இந்த ஆட்சியின் அவலங்களை நாள்தோறும் எடுத்து எடுத்து வருகின்றனர். கடந்த 8ஆம் தேதி கூட மக்களுக்கு அறிவிக்கப்படாமல் ஆண்டுதோறும் 6% சொத்து வரி உயர்வு என்பது தகவல் வந்தவுடனே தமிழக அரசியல் களத்தில் தமிழக மக்கள் மன்றத்தில் மக்களுக்காக போராடிய ஒரே இயக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். தமிழ்நாடு முழுவதும் 520 பேரூராட்சி, 126 நகராட்சி, 21 மாநகராட்சியிலையும் 8ஆம் தேதி மக்களின் பிரச்சனைகளை மையப்படுத்தி இந்த பிரச்சனை இந்த இதுவரை எந்த அரசியல் கட்சியும் திமுகவோட கூட்டணி உள்ள கட்சிகளாக இருந்தாலும் சரி தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகள் எதையுமே இதை பேசவில்லை. ஆனால் இது மக்கள் பாதிக்கப்படுகின்ற அம்சம். ஆண்டுதோறும் 6% வரி உயர்வு சொத்து வரி உயர்வு என்பது மக்களுக்கு பெரிய சுமையை ஏற்றுகின்ற ஒரு நிகழ்வு. இதை கண்டித்து அன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச்செயலர் மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் மகத்தான அளவில் 2 தினங்கள் முன்பு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார். அது மட்டும் இல்லாமல் நாள்தோறும் இந்த இன்றைக்கு 15 லட்சம் மக்கள் கூடிய விமான சாகச படையில் ஒரு அரசு அடிப்படை வசதிகளை செய்ய வேண்டும். இத்தனை மக்கள் கூடுவார்கள் என்பது அரசுக்கு முன்பாகவே தெரியும். அதை ஒரு மாசுப்புரமணியம் என்ற சுகாதாரத்துறை அமைச்சர் பேட்டியில் சொல்கிறார், பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்கிறார், வருகின்ற மக்கள் அவர்களுக்குண்டான குடிதண்ணீரை பாட்டலில் தண்ணீரை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஒரு மக்கள் கூடுகின்ற மக்களுக்கு ஒரு குடிதண்ணீரை கொடுப்பதற்கு துப்பு இல்லாத திறனியற்ற இந்த அரசு அதை ஒரு அமைச்சரே அதை ஒப்பு வாக்கு மூலமாக பேட்டி கொடுக்கின்றார். வருகின்றவர்களே எல்லா நிகழ்ச்சிக்கு யாரும் வீட்டிலேருந்து வந்தாலும் அவங்கள தண்ணி உட்பட எல்லாத்தையும் அவங்க கொண்டு வந்தோம்னா அரசு எதுக்கு, ஆட்சியாளர்கள் எதற்கு? இப்படி அந்த நிலையில் ஒரு 5 உயிர்கள் பாதிக்கப்பட்டு அந்த 5 உயிர்கள் இழந்து அந்த குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு பல்வேறு உடல் உபாதைகளோடு 100க்கணக்கான பேர்கள் மருத்துவமனையில் இருக்கின்றார்கள். இந்த அரசின் கையாளாகத்தனம், இந்த அரசு எந்த பணிகளை கவனம் செலுத்துக்கணும்னு நீங்கள் சொல்வதைப் போல கனிம வளங்களை சுரண்டுவதில், போதைப்பொருள் கடத்தலுக்கு துணை போவதில், கள்ளச்சாராயம் இன்றைக்கு 6 கோடி 2011 21 ஒரு கள்ளச்சாராய மரணம் கூட தமிழகத்தில் நடைபெறவில்லை. இந்த ஆட்சி வந்த பிறகு 2021 சரி 22 பிறகு இன்றைக்கு 2-3 ஆண்டுகளில் 2 முறை கள்ளச்சாராய சாவு, 100க்கணக்கான கள்ளச்சாராய சாவுகள் நடைபெற்றிருக்கின்றன. ஆக சட்டவிரோதமாக செய்கின்ற செயல்களுக்கு ஊக்குவிக்கின்ற அரசாக இருக்கின்றது. இந்த கனிம வளங்கள்லாம் சுரண்டப்படுவது நிச்சயமாக இயற்கை வளத்தை பாதித்து தமிழகத்தை அழிக்கின்ற செயலாக இருக்கின்றது. நிச்சயமாக 2026 ஆட்சி மாற்றம் வருகின்ற போது இது நிச்சயமாக இல்லை ஈடுபடுபவர்கள் தண்டனைக்கு உள்ளாவார்கள். அந்த கனிம வளங்கள்லாம் பாதுகாக்கப்படுகின்ற நிலை நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அமையும் என்பதை சொல்லி பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பார்ப்பார், மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. பண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.